மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவராக லத்தீஃபா கோயா நியமிக்கப்பட்டது தொடர்பில் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமதுவுடன் பிகேஆர் கட்சியின் தலைவர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சந்திப்பு நடத்தினார். புத்ராஜயாவில் உள்ள பிரதமர் துறை அலுவலகத்தில் சுமார் 30 நிமிடம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் உயரிய பொறுப்புக்கு லத்தீஃபா நியமிக்கப்பட்டது குறித்து பிரதமரிடம் தாம் விளக்கம் கேட்டதாக அன்வார் தெரிவித்தார். எனினும் நாட்டில் லஞ்ச ஊழலை வேரறுப்பதில் பிரதமரும் தாமும் ஒரே கருத்தை கொண்டிருந்ததாக அவர் சொன்னார். இதன் தொடர்பில் லத்தீஃபா தலைமையிலான ஊழல் தடுப்பு ஆணையம் லஞ்சத்திலிருந்து விடுபட்ட ஒரு நாடாக மலேசியாவை உருவாக்கும் என்று இருவருமே நம்பிக்கை கொண்டிருப்பதாக அன்வார் குறிப்பிட்டார். குவா மோசாங் கம்போங்கோ பூர்வக்குடி கிராமத்தில் 14 பேர் மரணமடைந்ததற்கு லெப்டோஸ் பைரோசிஸ் எனும் காசநோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கவில்லை என்று சுகாதார அமைச்சு கூறியது. ஆனாலும் அந்த 14 பேரின் இறப்புக்கு காரணம் என்ன என்பது இதுவரை தெரியவில்லை என சுகாதார அமைச்சர் சுல்கிப்லி அகமட் கூறினார். அவர்களை பாதித்த நோய் எது என்பது இதுவரை தெரியவில்லை. அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் அவர்களுக்கு லெப்டோஸ் பைரோசிஸ் மற்றும் டிபி இல்லை என்பதை காட்டுகின்றன. விரைவில் இதற்கு பதில் கிடைக்கும் என்று நம்புகிறேன் என சுல்கிப்லி ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டார். கம்போங்கோ பூர்வக்குடி கிராமத்தில் வாழ்ந்து வரும் மக்கள் மர்மமான முறையில் இறப்பதாக வெளிவந்த தகவலை தொடர்ந்து அந்த கிராமம் தற்போது தனித்து வைக்கப்பட்டுள்ளது. மரணத்திற்கான காரணங்கள் தற்போது முழுவீச்சாக ஆராயப்பட்டு வருகிறது. குவா மூசாங் பூர்வக்குடி கிராமத்தில் 14 பேரின் இறப்புக்கான காரணத்தை கண்டுபிடிக்குமாறு மலேசிய சோசியலிச கட்சி அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டிருப்பதுடன் இயற்கையை பாழாக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்தியுள்ளது. இதன் தொடர்பில் பிரதமர் துறை அமைச்சர் பொன் வேதமூர்த்தி சுகாதார அமைச்சுடன் இணைந்து 14 பூர்வக்குடிகளின் இறப்புக்கான காரணத்தை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டுமென பிஎஸ்எம் கேட்டுக் கொண்டுள்ளது. அந்த 14 பூர்வக்குடிகளின் இறப்புக்கான காரணத்தை கண்டறிவதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சிரமத்தை எதிர்நோக்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதை அடுத்து பிஎஸ்எம் ஓர் அறிக்கையில் இவ்வாறு கூறியுள்ளது. சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாகிர் நாயக்கை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பும் விவகாரத்தில் மங்கோலிய அழகி அல்தான் துயா ஷாரிபு கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்க தீர்ப்பளிக்கப்பட்ட முன்னாள் போலீஸ் மெய்க்காவலர் சிருல் அஜார் உமாருடன் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமட் ஒப்பிடக்கூடாது என்று வழக்கறிஞரும் புக்கிட் குலுக்கோர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராம் கர்பால் சிங் கேட்டுக்கொண்டார். தற்போது ஆஸ்திரேலியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிருல் அஜார் உமாரை மலேசியாவிற்கு திருப்பி அனுப்புவதற்கு அந்நாடு மறுத்து வருவதற்கு எவ்வாறு உரிமையை கொண்டுள்ளதோ அதேபோன்று ஜாகிர் நாயக் விவகாரத்திலும் அதே போன்ற உரிமையை மலேசியா கொண்டிருப்பதாக துன் மகாதீர் ஒப்பீடு காட்டியிருந்தார். ஆனால் சிருல் விவகாரம் வேறு, ஜாகிர் நாயக் வழக்கு வேறு என்று ராம் கர்பால் தெளிவுபடுத்தினார். அல்தான் துயா கொலை வழக்கில் மலேசிய நீதிமன்றத்தினால் சிருல் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர். ஆனால் ஜாகிர் நாயக் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத பண பரிமாற்றம் குற்றச்சாட்டில் வழக்கு விசாரணையே இன்னும் நடைபெறவில்லை என்று ராம் கர்பால் விளக்கினார். நாட்டின் வளங்களை கொள்ளையடித்த எந்த ஒரு ஊழல் சுறாவும் நீதியின் கரங்களில் சிக்காமல் தப்பிவிடக் கூடாது என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தை ஜாசேகாவின் மூத்த தலைவர் லிம் கிட் சியாங் கேட்டுக்கொண்டார். அந்த ஆணையத்தின் அதிகாரிகள் ஊழல் தொடர்புடைய பல வழக்குகளில் கை நிறைய வேலைகள் இருந்தாலும் ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதை தொடர வேண்டும் என்று லிம் கிட் சியாங் வலியுறுத்தினார். ஊழல் புரிந்த முக்கிய தலைவர்கள் யாரும் பாதுகாக்கப்பட்டுவிடக் கூடாது, அவர்கள் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். முந்தைய அரசாங்கத்தில் அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஊழலில் ஈடுபட்ட ஒவ்வொரு தலைவரையும் விரட்டி பிடிப்பதற்கு போதுமான ஆள்பலத்தை அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை என்று பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமட் கூறியிருப்பது தொடர்பில் லிம் கிட் சியாங் கருத்துரைத்தார். முன்னாள் சட்டத்துறை தலைவர் முகமட் அபாண்டி அலி, முன்னாள் பிரதமர் துறை அமைச்சர் அப்துல் ரஹ்மான் டஹ்லான், முன்னாள் அரசாங்க செயலாளர் அலி ஹம்சா, முன்னாள் பொதுச்சேவைத்துறை தலைமை இயக்குநர் முகமட் ஜாபிடி ஜைனால் ஆகியோரை ஊழல் சுறாக்கள் என்று லிம் முன்பு பட்டியலிட்டிருந்தார்.
நெருக்கமான ஆபாச காட்சியில் ஓர் அமைச்சர் இருப்பதைப் போல வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படும் வீடியோ காணொளி மற்றும் சில புகைப்படங்கள் குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என்று பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். இந்த விஷயத்தை தாம் இப்போதுதான் முதல் முறையாக கேட்பதாகவும் அது பற்றி செய்தியாளர்கள் விவரித்தால் நல்லது என்றும் புத்ராஜயாவில் பெட்ரானா புத்ரா கட்டிடத்தில் பொருளாதார நடவடிக்கை மன்றத்தின் கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு மகாதீர் இவ்வாறு பதிலளித்தார். நோன்பு பெருநாள் அழைப்பு என்ற பெயரில் புலனம் வாயிலாக அந்த வீடியோ காணொளி மற்றும் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தனி நபர் ஒருவர் ஓர் ஆணுடன் உறவு கொள்ளும் காட்சியை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. உலக செய்திகள். உலகின் மிகவும் விலை உயர்ந்த ஓவியத்தை சவுதி மன்னர் தனது படகில் வைத்துள்ளார். உலகின் தலைசிறந்த அறிவியலாளரும் ஓவியருமான லியனார்டோ டாவின்சி வரைந்த அந்த ஓவியம் 2017 ஏலம் விடப்பட்டது. இந்திய மதிப்பில் சுமார் 3,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த ஓவியம் தற்போது சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானின் சொந்த படகில் அலங்காரமாக வைத்துள்ளதாக லண்டனைச் சேர்ந்த நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. கருப்பு பின்புலத்தில் 3 விரல்களை உயர்த்தியபடி இயேசுநாதர் ஆசிர்வதிப்பது போன்ற அந்த ஓவியம் 1500 வரையப்பட்டதாக தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாலித்தீவில் 2 இனக்குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட வன்முறையில் 100 பேர் கொல்லப்பட்டனர். மாலித்தீவில் உள்ள சங்கா நகரத்திற்கு அருகே உள்ள சொபனேகவ் என்ற இடத்தில் டோகான் என்ற வேட்டையாடும் இனத்தவருக்கும் புலனி நாடோடி மேய்ச்சல் இனத்தவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 100 பேர் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் எரிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி அரசு அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். இதேபோல மாலித்தீவில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற வன்முறையில் 160 பேர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. போலி வங்கிக் கணக்குகள் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி கைது செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெனசீர் பூட்டோவின் கணவரும் முன்னாள் அதிபருமான ஆசிப் அலி சர்தாரி போலி வங்கிக் கணக்குகள் தொடங்கி வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பி முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக ஆசிப் அலி சர்தாரி மற்றும் அவருடைய சகோதரி பரியால் தால்பூருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்து வரும் பாகிஸ்தான் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்திய நிலையில் அவர் ஜாமீன் கோரி இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதனை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. இந்நிலையில் அவரை அந்நாட்டு ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் 51 மாடி கட்டிடத்தின் மீது ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து நொறுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. 51 மாடி கட்டிடத்தின் மீது ஹெலிகாப்டர் மோதியதால் பலரும் இரட்டை கோபுர தாக்குதலை நினைத்து பீதிக்கு உள்ளாகினர். ஆனால் ஹெலிகாப்டரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே இந்த விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. விபத்தை தொடர்ந்து கட்டிடம் தீப்பற்றி எரிந்ததால் ஏராளமான தீயணைப்பு வீரர்கள் அந்த பகுதிக்கு விரைந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் ஒருவர் பலியானதாக கூறப்படுகிறது. ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்குவதற்கு முன்னதாக விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து வானில் மேலும் கீழுமாக ஹெலிகாப்டர் திசைமாறி பறந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்திய செய்திகள். கொல்கத்தாவில் சேதப்படுத்தப்பட்ட வித்யாசாகர் சிலையை சீரமைத்து அம்மாநில முதலமைச்சர் மம்தா மீண்டும் திறக்க உள்ளார். மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் மே 14 அமித்ஷாவின் தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரிடையே கலவரம் மூண்டது. அப்போது சமூக சீர்திருத்தவாதி வித்யாசாகரின் சிலையை மர்ம நபர்கள் சேதப்படுத்தினர். அனைவராலும் மதிக்கப்படும் வித்யாசாகர் சிலை சேதப்படுத்தப்பட்டது அம்மாநிலத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதன்பின் நடந்த மாநாட்டில் 51 சிலை மீண்டும் சீரமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்தார். இதனை ஏற்க மறுத்த அம்மாநில முதலமைச்சர் மம்தா புதிய சிலையை நிறுவ தங்களிடம் பணம் இருப்பதாக கூறிவிட்டார். இந்த நிலையில் வித்யாசாகர் சிலை சீரமைக்கப்பட்டு இன்று திறக்கப்பட உள்ளது. அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலவும் நிலையில் முதலமைச்சர் பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கான காரணம் குறித்து அக்கட்சியினர் பல்வேறு தகவல்களை தெரிவித்து வந்தனர். இந்த சூழலில் அதிமுகவில் ஒற்றை தலைமை வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு மதுரையில் பேசிய அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா இரட்டை தலைமையால் தான் அதிமுகவிற்கு பின்னடைவு எனவும் ஒற்றை தலைமை வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதே கருத்தை குன்னம் தொகுதி எம்எல்ஏ ராமச்சந்திரனும் வலியுறுத்தினார்.
இதனைத் தொடர்ந்து கட்சி விவகாரங்களை பொதுவெளியில் பேசக்கூடாது என்று கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், துணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் ஆகியோர் இணைந்து கருத்து வெளியிட்டனர். இது தொடர்பாக நாளை அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வரும் 15ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறவுள்ளது. அதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவுள்ளார். அவருடன் மூத்த அமைச்சர்கள் சிலரும் செல்ல உள்ளதாக தெரிகிறது. இதேபோல் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தனது ஆதரவாளர்களுடன் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர்கள் இரு தரப்பினரும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை தனித்தனியாக சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நன்னடத்தை விதிகளின் கீழ் பெங்களூர் சிறையில் உள்ள சசிகலாவை விடுவிப்பது குறித்து கர்நாடக அரசுக்கு அம்மாநில சிறைத்துறை நிர்வாகம் பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 1991-96 ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி நடந்தபோது ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகிய 4 பேரும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த 2017 ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஜெயலலிதா மரணம் அடைந்த நிலையில் சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய 3 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தது. இதனையடுத்து மூவரும் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டனர். 3 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டு கடந்த 15ஆம் தேதியுடன் 2 ஆண்டுகள் முழுமையாக முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ள சசிகலாவை நன்னடத்தை விதிகளின் கீழ் விடுதலை செய்வது குறித்து சிறைத்துறை நிர்வாகம் கர்நாடக அரசுக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளதாக அம்மாநில சிறைத்துறை வட்டாரங்களிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் திரைப்பட இயக்குநர் சங்க தலைவராக பாரதி ராஜா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ் திரைப்பட இயக்குநர் சங்க தலைவராக இருக்கும் விக்ரமனின் பதவிக்காலம் இம்மாதத்துடன் முடிவடைய உள்ளது. இந்நிலையில் சென்னை வடபழனியில் திரைப்பட இயக்குநர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆர் கே செல்வமணி, பாக்யராஜ், விக்ரமன், பேரரசு உட்பட ஏராளமான இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் புதிய தலைவராக பாரதி ராஜாவை தேர்ந்தெடுக்க பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவரை எதிர்த்து யாரும் போட்டியிடாததால் பாரதி ராஜா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாரதி ராஜா இயக்குநர் சங்க தலைவராக தன்னை தேர்வு செய்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடும் சீடரான பாக்யராஜ் வெற்றி பெற வேண்டும் என்றும் பாரதி ராஜா தெரிவித்தார். மக்களின் மனசாட்சி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்.